மிதுன ராசி நேயர்களே, ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பிறருக்கு அட்வைஸ் பண்ணும்பொழுது கவலைப்படாத, ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் அட்வைஸ் பண்ணுவேன். ஆனால் உங்களுக்குன்னு வரும்பொழுது பார்த்துட்டுனா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒரு சின்ன பயங்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். இருப்பினும் உங்களுடைய முயற்சி நல்ல மாற்றத்தை இருக்கும். சினிமா தேட்டர் வச்சுருக்குறவா, தேட்டர் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்ருக்கவங்க, டாக்டராக இருந்துருக்கிறவங்க, டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, இன்ஜினியருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள். இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நண்பர் சொன்னார், இந்த இடத்துல வேலை இருக்குதுன்னு அதனால் விட்டுட்டு அங்கே போகிறேன். அந்த மாதிரி முயற்சியே எடுக்க வேண்டாம். சரியான தகவலா அப்படின்னு பார்த்துட்டு அந்த காரியத்தில் இறங்கிறது நல்ல பலன்கள். செய்யக்கூடிய வேலை இடத்துல மேலே வேலை செய்கிறவா, கூட வேலை செய்கிறவா, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா, மூணு பேர்த்து பேச்சிலையும் சில விஷயங்களில் அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் கவனம் என்பது தேவை. அவங்க சொல்லக்கூடிய சில காரியங்கள்லாம் அப்படியே எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்களுடைய உங்களை பெரிய அதிகாரிகளை பற்றி பின் பேச்சு பேசுகிறது வேண்டாம். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயங்களில் நல்லா திறமை படித்தவங்களாக இருப்பீங்க. அதுமாதிரி பேச்சில் நல்லா திறமை படைத்தவங்களாக இருப்பீங்க. மார்க்கெட்டிங்கில் திறமை படைத்தவங்களாக இருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுடைய திறமை, நீங்கள் முன்னேறின விஷயம் ஏதோ அதே நீங்கள் தொழிலாக பண்ணலாம், நிச்சயம் வெற்றி பெறும். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் நல்ல தெய்வீக வழிபாடு, நல்ல சிந்தனைகள், நிறைய யோசனைகள் வரும். அந்த யோசனையை கடைபிடிச்சா வெற்றி அடைவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும். அற்புதமான வழிபாடு.